फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नहीं नम चल के पुदा मरकाम सब्सक्राइब बटन प्रेस पड़ोंगे बेल आइकन क्लिक पड़ी ना इपा वीडियो अपलोड पड़ा नोटिफिकेशन वो इनकी वीडियो नम रोट कड़े इड्ली दोसा वांगी सापड़ कार चटनी अंजु वगैरह कार चटनी एप्ली पड़े अब पाकपर अेको पाती रोम कमिया ना तनिया वा टेस्ट वो रोम सूपर கடலமாவு குழம்புன்னு இங்க பக்கத்துல ஒரு கடையில கொடுப்பாங்க அது ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் தக்காளி இதெல்லாத்தையும் வந்து நான் நறுக்கி வெச்சிட்டேங்க கூடவே வந்துட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்துட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வெச்சிட்டேன் இதல 1/3 கப் வந்து நம்ம துவரம்பருப்பு பேக் பண்ணிக்கலாங்க 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம துவரம்பருப்பு பேக் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வெச்சிருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுடறலாம் உருளைக்கிழங்கும் பருப்பும் வந்து நல்லா வெந்தறணும் இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு இத மூணையும் வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை அப்புறம் 10 டு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு வேணா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டா வணங்கி வரணும் அதுக்கு அப்புறம் இதில ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்றேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி பழத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம்மே வந்து நல்லா சேர்ந்து வரணும்ங்க நல்லா வணக்கிட்டு அடுப்பு சிம் பண்ணிட்டு நல்லா மூடி வெச்சிருங்க ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா சிம்லயே இருக்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இதல ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்றதுனால டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில ஒரு வணக்கு வணக்கிட்டு இந்த பாத்திரத்தை வந்து தனியா எடுத்து வச்சிரலாங்க குக்கர்ல நம்ம வெச்சிருந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்திருச்சு அத ஒரு மத்தால வந்து மசிச்ச மாதிரி பண்ணிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வணக்கி வச்சிருந்தோம்லங்க அதையுமே வந்து இந்த குக்கர்ல கொட்டிரலாம் இப்போ நம்ம குக்கர்ல வைக்கல இன்னுமே வந்து ஃபாஸ்டா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம வடை சட்டிலயே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலாவையும் வந்து நம்ம இந்த குக்கர்ல வந்து கொட்டிரலாங்க இந்த குழம்பு வந்துட்டு நல்லாவே தண்ணியாட் இருக்கணும் கடலமாவு ஆட் பண்ணல இன்னுமே வந்து கெட்டியாகும் நம்ம எந்த கப்ல வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நம்ம கடலமாவை எடுத்துக்கலாம் நான் வந்து 1/3 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்தேன் 1/3 கப் வந்துட்டு கடலமாவும் எடுத்திருக்கேன் இப்போ கடலமாவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் அந்த திரி திரியா இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து குக்கரில் கொட்டிட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கடலமாவு குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க இது வந்துட்டு நல்ல தண்ணியாட் இருக்கும் இட்லி கூட தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சாப்பிடையில தான் வந்து தெரியும் இதை நம்ம எங்கோ தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும் ரோட்டு கடையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க கம்மியாக யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம்தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் வெறும் கடலமாவு கரைச்சி ஊற்றுறதுனாலேயே வந்துட்டு குழம்பு நல்லா திக்காயிரும் அதனால டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம ரெண்டாவது சட்னிக்கு வருவங்க இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து நம்ம சுட்டெடுக்க போகிறோம் ரோட்டு கடையில் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை வந்து சுட்டெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குமான்னா அது ஆக்சுவலாக அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க இந்த அது கூட வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து செய்வாங்கள்ல இந்த சப்பாத்தி அப்புறம் வந்துட்டு பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யல அந்த விறகடுப்பில் தான் வந்து செய்வாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விறகுல அந்த தணலோடு இருக்கும் அதில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்ச கத்திரிக்காயை வந்துட்டு போட்டுருவாங்க போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னாலே வந்துட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அந்த விறகுலையே வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலாசினோம்னா அந்த மேலே இருக்கிற கருப்பையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும் இல்லைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி கருப்பாக வந்து இருக்குல்ல அது ஃபுல்லாமே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி இறக்கில அதையும் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கத்திரிக்காய்க்கு மேலே அந்த கருப்பாக இருக்குல்லங்க அதை வந்துட்டு நான் அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் தண்ணியில் அலாசி அலாசி எடுக்கல வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வரும் இப்போ இதை ஒரு தடவை எடுத்து முடிச்சுட்டு மறுபடியுமே தண்ணியில் இன்னொரு தடவை அலாசியில் மேலே இருக்க இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருக்கிற கருப்பெல்லாம் வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சட்னி இறக்கில இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அலர்ஜி கத்திரிக்காய் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் இல்லாமல் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னி இறக்கில அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை சட்னி ஆட்டேன் எப்படியுமே வந்துட்டு நம்ம கத்திரிக்காயை கடைசியாக தான் வந்து போட போகிறோம் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து உளிச்சு வச்சுருக்கேன்
ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் வந்து அரைச்செடுத்துக்கிறேங்க. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பச்சை மிளகாய், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு துண்டு புளி வந்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு கைப்படி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாட்ட வந்து அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக தான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்படியே வந்து சர்வ் பண்ணாலுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு கத்திரிக்காயும் போட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்து மட்டும் விடுங்க, ரொம்ப சுத்து விட வேண்டாம். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம தாளிச்சும் கொட்டிடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் ரெண்டு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நான் தாளிச்சு கொட்டிட்டேன். இப்போ சூப்பரான பச்சை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை சூடான இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி கெட்டியாக தான் வச்சுருக்கோங்க. இன்னுமே வந்துட்டு நல்லா தண்ணியாட்ட வைப்பாங்க. நல்லா அந்த மாதிரி தண்ணியாட்ட வச்சு இட்லி மேலே ஊற்றி சாப்பிடையில வந்து பார்த்திங்கன்னா இட்லி நல்லா ஊறி இருக்கும். அதனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மூணாவது சட்னிக்கு வருவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு ரெண்டு பூண்டு வச்சு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படியுமே வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். தக்காளியும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு வரமிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா கலரும் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் புளி வைக்க வேண்டாம். தக்காளி புளிப்பாக இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் புளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு வந்துட்டு நான் தொல்லியோடையே வந்து போடுங்க. தோலோட புடையில் வந்துட்டு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்சி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த நல்ல தண்ணியாட்ட இந்த சட்னி இருக்கணும். அந்த தண்ணியுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. கலரும் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வந்து வேக விடுங்க. நல்லா வேகணும். இது வேக வேக தான் வந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். ஏன்னா வந்துட்டு வெங்காயத்தே, தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ரோட்டு கடையில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். ஏன்னா செய்யறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி கூட இது நல்லா தண்ணியாட்ட வச்சு சாப்பிடையில நல்லா இருக்குங்க. கார தோசை, அடை தோசை இதுக்கெல்லாமே வந்துட்டு இது நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் சட்னி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. ஒவ்வொரு கடையில் வந்துட்டு இந்த மாதிரியும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதையுமே வந்துட்டு நல்லா தண்ணியாட்ட வச்சுருவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் செய்யலே வந்து நல்லா கெட்டியாகவே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லியை விட தோசைக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் புடையில டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ரெண்டு தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். தக்காளி வந்துட்டு நல்லா பெரிய தக்காளியாகவே நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்குமே நான் வந்து கட் பண்ணி போடுறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடையில் குழம்பும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி நம்மளோட சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க, கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி கொத்தமல்லியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து செய்கிறேன். நம்ம வந்து பொதுவாக வந்து பாத்திரத்தில் செய்வாங்க. குக்கர்லேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடும். குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 10-15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வணங்கி வரும். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலையும் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி, அதையும் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்ந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கரில் விசிலுடையிலேயே வந்துட்டு எல்லாமே சேர்ந்து வணங்கி வந்துடும்.
இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து போட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் நான் தண்ணியாட்ட தான் வைக்க போகிறேன், அதனால் வந்துட்டு நல்லா 1.5 கிளாஸ் அளவுக்கே வந்து தண்ணி ஊற்றிட்டேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு வெங்காயம் வணக்கிலேயே வெங்காயம் தக்காளி வணக்கிலேயே வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்கோசரம். இப்போ இந்த குக்கரில் வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக இந்த மாதிரி குக்கரை சாய்ச்சிங்கனாலே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த குக்கரில் இருக்கிறத வந்துட்டு நம்ம நல்லா மத்து வச்சு நல்லா மசிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மசித்து எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அரைக்காமல் இருந்தால் எப்படிங்க? அதுவுமே வந்து தள்ளுவண்டி கடையில் தருவாங்கள்ல. ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்யல அந்த மாதிரி டேஸ்ட் வரதில்லையேன்னு எத்தனை பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு சிம்பிளான ட்ரிக் தாங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்து போகையில் கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் வச்சு அரைப்பாங்க, அது வந்து கொஞ்சம் இனிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற சட்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அரைக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்தோம்னா கால் கப் வந்து பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கலை வந்து கொஞ்சம் உண்டுன்னு வச்சு தாங்க வந்து அரைப்பாங்க அவங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் மட்டும் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு எப்பவும் போல தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை தாளிச்சு கொட்டினோம்னா நம்மளோட சூப்பரான தள்ளுவண்டி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியாட்ட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீர்த்தி ஜோதீஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.